இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக் இடியாப்பம் மிஷின். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம் ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா கையில் புரிஞ்சு பார்த்தா ரொம்ப லேட்டாக டைம் ஆகும். ஸோ அதுக்காக எப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இதில் நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸி ஒர்க் தான், ஒன்றுமே இல்லை. மாவு மட்டும் பிசைஞ்சிட்டு இந்த ஜஸ்ட் இந்த பவுலில் ஃபில் பண்ணிட்டு இதை அப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். இடியாப்பம் வந்து அதிகமாக இருக்கும் சின்னதாக இருக்கும்ன்றது கிடையாது, இதிலே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எத்தனை கிராமில் இடியாப்பம் வேணும். நம்ம இங்கே செட் பண்ணிட்டா மட்டும் போதும் அந்த கிராம் வந்தோடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 வாட்ஸ் தான் சார் வரும். ஆவரேஜாக ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணால் ஒரு யூனிட் கம்மியாக தான் எடுக்கும். ஒரு யூனிட் கூட எடுக்காது, ஒரு யூனிட் கூட கம்மியாக தான் எடுக்கும். சின்ன மிஷினோட விலை என்ன வருது, பெரிய மிஷினோட விலை? இதோடைய ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 35,000 இருக்குது சார். இதில் எனக்கு பெரிய மிஷினாக வேணா 1 lakh, 1.5 lakhs வந்து மிஷினுக்கு அது சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேஞ்ச் ஏற்ற மாதிரி மாறி இருக்கு. வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. நீங்க ஒரு பிசினஸ் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி இருக்க மிஷின்ஸ் எல்லாமே நம்ம வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா இப்ப நம்ம முன்னாடி இருக்கிறது வந்து இடியாப்பம் மேக்கிங் மிஷின். அதாவது இடியாப்பம் இடியாப்பம் அப்படின்ற மாதிரி காலையில உங்க தெருல எல்லாம் வித்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இல்ல நீங்க அந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணணும், இல்ல ஹோட்டல் கொடுக்கணும், இல்லை இடியாப்பம் நீங்கள் வந்து ஹோட்டலே வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த மிஷின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மிஷினை பற்றி இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இது தொடர்பாக நம்மளுக்கு வந்து எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்கு திரு சதீஷ்குமார் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆ, ஃபஸ்ட்டு இந்த மிஷினை பற்றி சொல்லுங்கள் சார். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக் இடியாப்பம் மிஷின். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம் ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா கையில் புரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக டைம் ஆகும். ஸோ அதுக்காக எப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். அதாவது வேலை வந்து குயிக்காக நடக்கணும், ப்ளஸ் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பண்ணணும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க, சில பேர் கடை கடைக்கு சப்ளையும் பண்ணுவாங்க. ஸோ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-100 போடணும்னா ரொம்ப கஷ்டம், டைம் எடுக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஆவரேஜாக 400 இடியாப்பம் போடலாம். ஒரு மணி நேரத்துக்கே 400 போடலாம். ஸோ அவங்களுடைய ஸ்பீடை பொறுத்து கொஞ்சம் யூஸ் பண்ணால் 400-500 கூட அவங்க ஸ்பீடை பொறுத்து வந்து போடலாம். அதிகபட்சமாக 6 வரைக்கும் போடலாம் ஒரு நவருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்ப பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸி ஒர்க் தான், ஒன்றுமே இல்லை. மாவு மட்டும் பிசைஞ்சிட்டு இந்த ஜஸ்ட் இந்த பவுலில் ஃபில் பண்ணிட்டு இதை அப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். ஓகே, எத்தனை கிலோ வரைக்கும் போடலாம் இந்த மாவு? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 kg போடலாம் சார். 1/2 kg இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை. இந்த நம்மளுடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரேவையும் இந்த பவுலையும் ஃபில் பண்ணுறது மட்டும் தான் நம்ம வேலை. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அதை பண்ணிக்கும். இதை ஜஸ்ட் இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் கொடுத்துருப்பாங்க, ஆட்டோ கொடுத்துருவாங்க. மேனுவல்ன்றது எதுக்காகனா இப்போ நான் புதுசாக இப்போ தான் மிஷினை யூஸ் பண்ணுறேன், அந்த மிஷின் ஸ்பீடாக போயிட்டே இருக்கும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ண தெரியாதவங்க மேனுவலில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 days ஜஸ்ட் மேனுவலில் நீங்கள் இப்படி ஒவ்வொரு டைம் ப்ரெஸ் பண்ண ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், ப்ரெஸ் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆட்டோ மோடில் போட்டால் போதும், அதுவே மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டே இருக்கும். உங்களுடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜஸ்ட் இந்த ட்ரேவோட சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, இப்போ ஆன் பண்ணுங்கள். ஆ, ஒரே செகண்ட் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க ஸ்டார்ட்டு, ரிவேஸு, டிலே, ஸ்பீடுன்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7 buttons கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு மெயின் பவர் பட்டன்ஸ். இதில் வந்து ஜஸ்ட் இந்த ஸ்டார்ட் இதை ப்ரெஸ் பண்ணால் போதும். இங்கே பார்த்தீங்கன்னாக்க இது ரொட்டேட் ஆகும். இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் மூலம் ப்ரெஸ்ஸிங் கொடுப்பாங்க. இந்த இடத்துல நம்ம இப்படி ட்ரே வச்சுட்டோம்னாக்கா அங்கே ஹைட்ராலிக் ப்ரெஸ் பண்ண இதில் வந்து பார்த்தீங்கன்னா இடியா அப்படி ரெடி ஆகிடும். ஸோ நான் ஒரு சுத்துக்கு ஒன்று ரெடி ஆகும், ஒரு சுத்துக்கு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடும். இங்கே ஒரு எடுத்துடணும், அங்கே எடுத்துகிட்டு அடுத்து வைக்கலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம் இது சுற்றிட்டு எனக்கு இடியாப்பம் வந்து அதிகமாக இருக்கும் சின்னதாக இருக்கும்ன்றது கிடையாது, இதிலே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எத்தனை கிராமில் இடியாப்பம் வேணும். நம்ம இங்கே செட் பண்ணிட்டா மட்டும் போதும் அந்த கிராம் வந்தோடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ எனக்கு 10 gramல ஒரு இடியாப்பம் வேணும், ஒரு 15 gramல ஒரு இடியாப்பம் வேணும்னா நீங்கள் ஜெட் செட் பண்ணிட்டா மட்டும் போதும் இந்த சுத்தறதும் இந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸிங் வந்து நான் ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக அந்த வெயிட் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேவை வந்து ஜஸ்ட் எடுத்துட்டு அடுத்த இன்சர்ட் பண்ணிடுறோம், அவ்வளோதான் நம்ம வேலை. இப்போ நார்மலாக ஒரு இடியாப்பம் எத்தனை கிராமில் செய்வாங்க சார்? 10 gram, 15 gram சார், ரேட்டை பொறுத்து. சில பேர் 5 ரூபா வைப்பாங்க, சில பேர் 10 ரூபா வைப்பாங்க. ஓகே, 10 ரூபா வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 15 gram வரை இருக்கும். 5 ரூபா வைக்கிறாங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 15-20 gram போடுவாங்க, அது மேலே போட மாட்டாங்க. ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பைசா பட்ஜெட்டை பொறுத்து. ஏன்னா சில பேர் 5 ரூபா இடியாப்பம் வைக்கிறவங்க, சில பேர் 10 ரூபா இடியாக்க வைக்கிறாங்க, ரெண்டு ஒரே இடியாப்பம் தானேன்னா அது வெயிட் திக்னஸ் வித்தியாசம் வரும். ஓகே, அப்போ வந்து ஒரு 1/2 kg மாவுலையே நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா ஒரு 50 இடியாப்பம் போட்டுக்கலாம், தாராளமாக போட்டுக்கலாம். 1/2 kg அரிசி மாவு நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா இடியாப்பம் கடகடன்னு ரெடி ஆகிடும். அதே மாதிரி இது வந்து கண்டினியூஸாக எவ்வளோ நேரம் ரன் ஆகும் சார்? இது வந்து பார்த்தினா மோட்டர் கெப்பாசிட்டி வந்து பார்த்தினா 1/4 HP மோட்டர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தினா ரொம்ப ஹெவியாக சூடாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ நீங்கள் கண்டினியூ ரன் பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு ஆவரேஜாக 400-600 போடலாம்.
ஸோ 1 hour ஒரு 10 to 15 minutes கொஞ்சம் கேப் விடணும். என்ன ரீசனா மோட்டர் வந்து ஹீட் ஆகாம இருக்காங்க. கண்டினியூ 1 hour ரன் பண்ணலாம், கொஞ்சம் கேப் விட்டு அகைன் அகைன் ரன் பண்ணிட்டே இருக்கலாம். 10 to 15 minutes கேப் விட்டா போதும் நீங்க அந்த மோட்டர் ஹீட் கம்மி ஆகிறதுக்கு. ஓகே, இதற்கான அந்த கரண்ட் எல்லாம் எவ்வளவு எடுக்கும் இது சார்? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 800 watts தான் சார் வரும். ஆவரேஜா 1 hour யூஸ் பண்ணா 1 unit கம்மியா தான் எடுக்கும். 1 unit கூட எடுக்காது, 1 unit கூட கம்மியா தான் எடுக்கும். வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ஒரு மின்சாதன பொருள் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, டிவி, ஃபேனு, ஃப்ரிட்ஜ்னு, இதை எதோட ஒப்பிட்டு பார்க்கலாம். இது 800 watts ஒரு அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா வீட்டில், ஸோ அது வந்து 750 watts வரும். இல்லை வீட்டில் மிக்ஸி யூஸ் பண்ணுவாங்க, 550 watts 600 watts மிக்ஸி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ ஆல்மோஸ்ட் அந்த கரண்ட் கன்சம்ஷன் தான் எடுக்கும் இது. சரி ஓகே, கிட்டத்தட்ட ஒரு மிக்ஸி ஓடுற மாதிரி, ஒரு மிக்ஸி ஓடுது இல்லையா, அந்த ஒரு மிக்ஸியோட கரண்ட் கன்சம்ஷன் தான் எடுக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வந்து அதிகப்படுத்தலாம் நீங்கள். ஓகே, அதே மாதிரி இந்த சுவிச்சஸ்லாம் வந்து நார்மலாக சொல்லிட்டீங்க. இப்போ இது வந்து ஆப்ரேட் பண்ணணுன்னா இந்த டப்பாவை கலட்டுறோம், இந்த இதை எடுத்து வைக்கிறோம் தவிர வேற ஏதாவது நம்ம யூஸ் பண்ற மாதிரி? இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பிசைகிறது மாதிரி தான் சார். இது புளிஞ்சு கொடுத்துரும், மாவு பிசையும் உள்ள போறோம், புளிஞ்சு கொடுத்துரும். அதுக்கப்புறம் இந்த இடியாப்பம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும்னா ஸ்டீம் பண்ணணும், அது வந்து செப்பரேட். அதாவது இது வந்து ஒன்லி ஃபார் புளியறதுக்கு மட்டும்தான். ஓகே, ஸ்டீமருக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா ஸ்டீமர் இருக்கு, அந்த ஸ்டீமர்ல வச்சு நம்ம வேக வச்சுக்கணும். அப்போ அந்த மாதிரியே நம்ம அந்த மாதிரி எடுத்து எடுத்து இது நீங்கள் எவ்வளோ வேணுமோ இப்போ ஒரு இடியாப்பம் போட்டீங்கன்னா போட்டு எடுத்து ஸ்டீம் பண்றது தான். ஏன்னா ஸ்டீம் பண்றது ஈஸி தான், ஸ்டீம் வந்து குயிக் ஆகிடும். பட் புளியர் தான் லேட் ஆகும், ஸோ அந்த புளியறதுக்கு தான் என்னோட. அதே மாதிரி இது ஒரு மிஷின் தான், இது வந்து அந்த ஷேப்லாம் கரெக்டாக வந்துருமா சார்? ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும் சார், தெரியலையா? இந்த ட்ரே தான் இந்த ஷேப்பில் கரெக்டாக இந்த ஷேப்க்கு ரவுண்ட் வரும், ஸோ இந்த ஷேப்ல இருந்து மாற்றம் வராது. ஓகே, அதே மாதிரி இது வந்து ரன் ஆகணும் எவ்வளோ கரண்ட்? இது 800 watts சொன்னீங்க இல்லையா, ஒருவேளை பவர் எதுவும் போயிடுச்சு வீட்டில் பவர்னா இதை எப்படி அடிஷனல் ஏதாவது வச்சு ரன் பண்ண முடியுமா? பேட்டரி இல்லை சார், இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியை வச்சு ரன் பண்ண கஷ்டம், ஜென்ரேட்டர் இருந்தால் ஜென்ரேட்டர் மூலம் ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேட்டரி ரன் பண்ண முடியாது, ஜென்ரேட்டர்னா ஜென்ரேட்டர் ரன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பேட்டரியில் ரன் பண்ணணும் அப்படின்னாக்கா பெரிய சைஸ் பேட்டரியில் ரன் பண்ணலாம், நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணலாம், அதில் யூஸ் பண்ண முடியாது. இதுக்குன்னு தனியாக பேட்டரி இருக்கு, அந்த பேட்டரி வச்சு ரன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்க்க உருவம் ரொம்ப சின்னதாக இருக்குது, இதை கொண்டே போயிடலாம் போல ஒரு ஷாப்புக்கு. ஆமாம் சார், எடுத்து நீங்கள் கொண்டு போய் இது பண்ணலாம் போல. எத்தனை கிலோ இருக்கும் இது? இது வந்து பார்த்தீங்கன்னா 28 kg வரும் சார். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மிஷின், இதுதான் இருக்குதே சின்னது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, 4, 5 சொல்லிட்டு இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட் தனித்தனியாக இருக்கும். மொத்தம் ஒரு 4, 6 வரைக்கும் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு. இப்போ சப்போஸ் ஆமாம் அட்டன் டைமில் இந்த மாதிரி 6 இருக்கும். எனக்கு இப்போ சப்போஸ் ஒரு நாள் பல்கான ஒரு 20,000, 30,000, 40,000 போடுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மிஷின் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கோ இல்லை ரீட்டெயிலாக விற்கிறாங்க அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பல்கா ஃபேக்டரி லெவல் வச்சு பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மிஷின் அவைலபிள் இருக்கு. ஓகே, இந்த சின்ன மிஷினோட விலை என்ன வருது, பெரிய மிஷினோட விலை? இதோடைய ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 இருக்கு சார். இதுல எனக்கு பெரிய மிஷினா வேணா 1 lakh, 1.5 lakhs வந்து மிஷினுக்கு அது சைஸ்க்கு அந்த மாதிரி ரேஞ்ச் கேட்ட மாதிரி மாறி இருக்கு. இதுக்கு சர்வீஸ்லாம் ஏதாவது பண்ணணும்னு நினச்சாங்கன்னா எப்படி பண்ணுறது? இதுவும் அதே மாதிரி, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எத்ராஜ் பிராண்ட் தான் சார். அதனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய அவைலபிள் இருக்கு. இது சில பேர் ஃபாரின் கண்ட்ரிஸ் எடுத்துகிட்டு போவாங்க, அவங்க எடுத்துகிட்டு போகும்போது நம்ம இதுக்கான அசரிஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா அவர் கொடுத்துருவோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் இருக்கு, பவுல் இருக்கு, சுவிச்சஸ் இருக்கு, பட்டன்ஸ் இருக்கு, டிஸ்பிளே இருக்கு இல்லையா. இது எல்லாமே இப்போ ஃபாரின் கண்ட்ரி எடுத்து போறாங்க சார், மலேசியா, சிங்கப்பூர், துபாயில வாங்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு செட்டப் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருவோம். சப்போஸ் ஏன்னா இங்க இருக்கிறவங்க எங்கிருந்து சர்வீஸ் பண்ணிப்பாங்க. இப்போ சப்போஸ் சிங்கப்பூர், துபாய் போறாங்கன்னா அங்கிருந்து சர்வீஸ் வரது கஷ்டம்னு போது நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேருக்கு செட்டாக கொடுத்துருவோம். அவங்க அங்கேயே லோக்கல்லேயே அவங்க மாத்திக்கலாம். சாதாரணமா ஒரு நார்மல் டெக்னீஷியன் யாரா இருந்தாலும் சரி, ஈஸியாக சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சார். இதோட இதுக்கு நீங்கள் வந்து எதுவும் வாரண்டி கேரண்டி அந்த மாதிரி எதுவும் கொடுக்குறீங்க? 1 year கொடுக்குறோம் சார். ஓ, 1 year வாரண்டி. 1 year வாரண்டி கொடுக்குறோம். இந்த மிஷினோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து இது எங்கே கிடைக்கும் எல்லா விஷயமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு நேரடியாக கேட்டுக்கலாம். ஓகே, உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க, மிக்க நன்றி. நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.